ஆரம்பிக்கலாம். முதல்ல பேட்டிங் பண்ண போறது ஷின்சோ தான். எப்படி பண்ண போறாருன்னு பாக்கலாம். நல்ல விளையாடு ஷின்சோ, நல்ல விளையாடு கெமமாக்கி. தயாரா இருங்க ஷின்சோ. பவுலர் இப்பதான் முதல் பந்தை. கவலைப்படாத சிஞ்சு, இந்த முறை நான் சரியா போடுறேன். சூப்பர், நீ கலக்கிட்டு சிஞ்சு. பந்து பறந்து போய் கேட்டுறீங்க, பந்து பிடிங்க பறந்து போறாரு. ஆனா அவரால் பிடிக்க முடியல. சிஞ்சு ஒரு ரன் எடுத்துட்டாரு, இவர் கலக்கிட்டாரு. இதோ அடுத்த பேட்ஸ்மேன் இறங்கி இருக்காரு. இப்ப நீங்க ஸ்டைல்ல போடுற பாருங்க. நினைக்கிறேன் காப்பாத்தி ஆகணும். இப்ப மூணாவது பேட்ஸ்மேன் கிணிச்சி இறங்கி இருக்காரு. கிணிச்சி எப்படி ஆடப்போறானு? உன் திறமைய காட்டு. என்னாச்சு, கீழே ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன சுத்திட்டு போற ரெண்டா தட்டு? அந்த கிம்மாக்கி நெஞ்சோ டெக்னிக்கை பயன்படுத்தி பந்து வீசுறான். ரொம்ப கஷ்டம் தான். இப்ப நாலாவது பேட்ஸ்மேனா உங்க முன்னாடி வந்திருக்கிறது அட்டோரி. உனக்காக ஸ்பெஷல் நெஞ்சோ டெக்னிக்கோட வீசுறேன். வந்திருக்காரு. அவர் எனக்கு தெரிஞ்ச ஈகா முறையை பயன்படுத்தி பந்து போட போறேன். என்ன செய்யறேன்னு ரொம்ப வேகமா போய் பந்து பிடிச்சிட்டாரு. இதோ அட்டோரி ஓபர் ரன் எடுக்கிறதுக்காக இதோ கியோ பந்து பிடிக்க முயற்சி பண்ணிட்டு எடுத்து போயிட்டாரு. புதுமையான முறையில பந்து போறேன். என்ன பண்றேன்? நீ ஒண்ணும் கவலைப்படாதே கிணச்சி, பால நான் பிடிச்சிட்டேன். இந்த விளையாட்டு நீ மட்டும் இல்ல, நாங்களும் தான் விளையாட வந்திருக்கோம். ஆமா, நாங்க மட்டும் விளையாடுறதுக்கு போர் அடிக்காதா? நாங்களும் விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறதுக்காக நான் மட்டுமே விளையாடிக்கிட்டு இருந்துட்டேன். தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. ஆஹா, அந்த பந்து இங்கதான் வருது. இந்த முறை நான் கண்டிப்பா பிடிச்சிடுவேன். ஹட்டோரி, மறுபடியுமா? என்ன இது? கெனிச்சு, என்ன மன்னிச்சிடு, நான் மறந்துட்டேன். இருந்தாலும் பேஸ்பாலுங்கிறது ரொம்ப கஷ்டமான விளையாட்டு. இப்படி எல்லாம் விளையாடாதான் இதுல ஜெயிக்க முடியும். அங்க ஸ்கோரை பாரு. உன்ன மாதிரி நிஞ்சா கூட விளையாடணும்னு ஆசைப்பட்டல எனக்கு அறிவில்லை. இந்த மேட்ச் முடியவே முடியாதுன்னு எனக்கு தோணுது.